ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வெறும் 5 பொருளை வச்சு 6 மாதத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீட்டு மிளகாயை விட குண்டு மிளகாயில் விரை அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு தூளும் அதிகமாக கிடைக்கும், அதே சமயம் காரமும் அதிகமாக இருக்கும். இதை சம அளவு போடக்கூடாது. மிளகாய் 1/4 கிலோ இருந்தால் தனியா 1 கிலோ, அந்த ரேஷியோவில் தான் போடணும். 1/2 கிலோ மிளகாய் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1/4 கிலோ தனியா யூஸ் பண்ணிக்கலாம். தனியா வாங்கும் பொழுது ரொம்ப பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் பழைய தனியாவை பார்த்து வாங்கிக்கோங்க. பழைய தனியாவாக இருந்தால் பழுப்பு நிறத்தில் இருக்கும், புது தனியாவாக இருந்தால் பச்சை நிறத்தில் இருக்கும். இப்போது எவ்வளோ ரேஷியோ எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன், அது கூட 75 கிராம் விரலி மஞ்சள். இது மூணுத்தையும் வெயிலில் நல்லா ஒரு 4 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சளோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மிளகாய்க்கு 50 கிராம் மஞ்சள், 1 கிலோ மிளகாய்க்கு 100 கிராம் மஞ்சள். நான் கடையில் வாங்கிட்டு வந்த இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி படர வெயிலில் காய வச்சுருக்கேன். 4 நாள் காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை நியூஸ் பேப்பரில் கூட போட்டு காய வச்சுக்கலாம். நீங்கள் சம்மர் டைமில் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெயிலில் நல்லா 4 நாள் காஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம இப்படி அழுத்தினாலே நல்லா உடையக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது கூட நம்ம 2 பொருட்களை மட்டும் வறுத்து அரைக்க போகிறோம். முதல்ல 50 கிராம் துவரம் பருப்பு, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அடி பிடிச்சிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை 6 மாதம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் இதில் சில பொருட்களெல்லாம் நான் ஆட் பண்ணலை. கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பூச்சி வச்சிரும். நீங்கள் 2 மாதத்துக்கு 1 வாட்டி அரைச்சிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கடலைப்பருப்பு, சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வறுபட்டுருச்சு, இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 50 கிராம் மிளகு, அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிளகு நல்லா வறுபடணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிளகையும் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்ம வெயிலில் காய வச்சுருக்க மிளகாயோட இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது ஒரு 5 கிலோ டப்பா. இந்த டப்பாவில் பாதி அளவு எனக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி மிளகாய்த்தூள் அரைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.